यस्य वाग्कृतिपर्यन्ताय यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्ताननबद्धदीर्घं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. त्रय्यन्तार्यभवत्पादपङ्केर्भजुषां सतां स्वयं मयि सदा भूयाते அனுகிரக பரம்பரா. இதற்கு முன்பு இரண்டு ஸ்லோகங்கள். இந்த இரண்டு ஸ்லோகங்கள்னாலே கங்கையும் தயாதேவியும் ஒரு ஒப்பிட்டு சொன்னார் சுவாமி தேசிகன். கிருத புவனாதையே நிகம சமாசிருக்கா என்று ஆரம்பிக்க இந்த இரண்டு ஸ்லோகங்கள்லையும் கங்கை போலவே தயையும் நம்முடைய தாபத்தையும் போக்கடிக்கும், பாபத்தையும் போக்கடிக்கும். ஒரே ஒரு சமயத்துல தீசாமாடினா போறோம், அதுவே தாபத்தையும் பாபத்தையும் கங்கை போக்கடிக்கிற மாதிரி தயாதேவியும் அவருடைய அனுகிரகம் ஒரு வாட்டி நம்ம மேல விழுந்துட்டுனாக்கா போறோம், நம்மளுடைய பாபம் தாபம் எல்லாவற்றையும் போக்கடித்து விடுவாள் என்பதாக சொல்லுகிறார். இப்போ இந்த தயேன்னு கங்கைன்னு ஒரு கம்பேர் பண்ண உடனே அந்த கங்கையோட கூட மீதி ஆறெல்லாம் பார்க்கணும். அந்த கங்கையை அபேட்சிச்சு பார்த்தோம்னாக்க மீதி ஆறுகளுக்கெல்லாம் அவ்வளவு பிரயோஜனம் கிடையாது. கங்கை எவ்வளவு உபயோகமா இருந்துருக்கோ அந்த மாதிரி உபயோகம் இல்லை. அதே மாதிரி மீதி ஆறுகள்ல எப்ப பிரவாகம் வரும் என்ன பண்ணும்னு சொல்ல தெரியாது. ஆகையால இந்த வருஷத்துல பிரவாகம் வருமா அடுத்த வருஷத்துல வராது போயிடுமா அதை நம்பி பயிர் வைக்கிறதெல்லாம் முடியாது மீதி பிரவாகங்களுக்கு. இதே கங்கைக்கு அப்படி இல்லை, எப்படியா இருந்தாலும் இதுல நிச்சயமா இருக்கும்ன்ற ஒரு இது வருது. அது ஜீவநதியா இருக்கிறதுனால அந்த மாதிரி அந்த கங்கையோட ஒரு ஒப்புமை பண்ணதுனால இந்த இடத்துல தயையும் இப்ப நம்ம சொல்ற தயை மட்டும் பிரேங்கிற முடியாதனுடைய தயை, விஷகிரிபத்தியனுடைய தயை, இந்த விஷகிரி பித்தியினுடைய தயையும் மீதி தேவதாந்திரங்களோ அல்லது மனுஷர்களோ அவர்களுடைய தயையும் ஒரு ஒப்பிட்டு பார்க்கிற இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் தய அப்படின்னு சொல்றது இருக்க. தயன்னு சொன்னா இது ஒரு சசம்பந்திகமான ஒரு சம்பந்தத்தை எதிர்பார்க்கிற ஒரு சப்தம். இப்ப யாருடைய தயை அப்படின்றது சில சில சப்தம்லாம் பார்த்தோம்னாக்க தொடர்பு அப்படின்னு சொன்னோம். தொடர்புன்னு சொன்னோம்னாக்க யாரோட தொடர்பு, எதனோட தொடர்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாதிரி கட்டாட்சம் அப்படின்னு சொன்னா யாருடைய கட்டாட்சம் அப்படின்றது ஒரு அடுத்த கேள்வி வருது. பிரகாசம், எதனுடைய பிரகாசம், சூரியனுடைய பிரகாசமா வடக்கனுடைய பிரகாசமா அப்படின்னு உலகத்துல சில சில சப்தங்கள் எல்லாம் போட்டோம்னாக்க அந்த சப்தங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிற இன்னொரு வஸ்துவ சொல்லிதான் ஆகணும். அது இல்லைன்னாக்க அந்த சப்தத்தினுடைய அர்த்தம்ன்றது முழுமையாக ஆகாது. அந்த மாதிரி தயைன்னு சொல்லிட்டோம்னாக்க வெறும தயைன்னு சொன்னோம்னா யாருடைய தயைன்னு ஒரு கேள்வி வருது. அந்த யாருடைய தயைன்னு சொல்லச்சு இப்ப நாம இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது அங்கங்க விஷகிரி தாச தயேத்வாம் விஷகிரீச தயேத்வாம் விஷகிரீச தய அப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த திருவேங்கடமுடையானுடைய தயை திருவேங்கடமுடையானுடைய தயைன்னு என்று குறிப்பிட்டு சொல்றார். இந்த தயைன்றது இருக்க இப்ப திருவேங்கடமுடையானுக்கு ஒரு தயை இருக்க மாதிரி தேவதாந்திரங்களிடத்துலயும் தயை இருக்கலாம், மனுஷனிடத்துலயும் தயை இருக்கலாம், ராஜாக்கள்டத்துல தயை இருக்கலாம், பிரபுக்கள்டத்துல தயை இருக்கலாம். இந்த தயையும் அந்த தயையும் ஒரு கம்பேர் பண்றார் இப்போ இந்த ஸ்லோகத்தினால. சாதாரணமா இப்ப சூரியனுக்கு பிரகாசம் இருக்கு, அதனால சூரியனுக்கு பிரகாசம் இருக்குன்றதுனால வளர்க்குக்கெல்லாம் பிரகாசம் இல்லாத போயிட்டு தான் வளர்க்குக்கும் பிரகாசம் இருக்கு. அந்த மாதிரி மீதி தயையும் இருந்துருக்கு, அந்த தயினால என்ன பலன் வரும், மீதி பேர்னால என்ன வரும், நம்ம திருவேங்கடமுடையானுடைய தயினால என்ன பலன் வரும், இதுதான் இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஜகதிமிதம் பச்சாத்வதிதராதுதயேதரளாம் ஃபலயமோத்திதபவதி சந்தபனாய புனஹ ஸ்வமிக நிரங்குஷ பிரதகநாதி விபூதிமதி விதரசி தேஹினாம் நிரவதிம் ஜிதம்ச்சாத்வதிதராதுதயேதரளாம்
சோதித்து எல்லாரையுமே தயா எல்லா தயையும் ஸ்ரீலிங்கமாக இப்ப சொல்றார். சோதித்தரா ஒன்னை தவிர வேறுபட்டவர்களாக இருந்திருக்கிறவா வேற தேவதாந்திரத்தினுடைய தயையோ இல்ல ராஜாவனுடைய தயோ எல்லா தயையும் திருவேங்கடமுடியானுடைய தயை தவிர மீதி இருக்கிற பேருடைய தயைகள் எல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஜெகதி மிதம் பச்சா உலகத்தில் என்ன பண்ணும் மிதம் பச்சா அல்பமான பலத்தையே கொடுக்க வல்லது. சரி தரலா அந்த அல்பமான பலமா இருந்தா கூட அது எப்பவும் இருந்துட்டு இருக்குமா அதுவும் சொல்ல தெரியாது, நிலையற்றதாக இருந்துட்டு இருக்கு. பல நியமோஜிதா கட்டாயம் பலன் வரும் அவள மீது பேருடைய தயை ஆசிரியாட்டா அப்படின்றது ஒரு கேரண்டி இருக்கா அதுவும் சொல்ல முடியல. அப்ப என்னதான் இருக்கும் அப்படின்னா சரி அது அது கடைசி பிற்பாடு திருப்தியா கடைசி வரைக்கும் திருப்தியா இருப்போமா அதுவும் சொல்ல முடியாது. மறுபடியும் கஷ்டம் வந்தாலும் வரலாம். இப்படிதான் அசலாருடைய தயையெல்லாம் இருந்துட்டு இருக்கான். இது திருவேங்கடமுடியானுடைய தயை அப்படி இல்லை அப்படின்றதாக சொல்ற. ஜெகதி மிதம் பச்சா என்பதாக சொல்லுகின்ற அல்பமான பலத்தை சொல்லக்கூடியதுன்னு அந்தந்த தேவதைகள் இடத்துல நாம ஸ்தோத்திரம் பண்ணோமானாக்க நாம குறைஞ்ச தேவதாந்திரங்கள் இடத்துல இருந்து பெறக்கூடிய பலன்கள் இருக்க அந்த பலன்கள் பரிமிதமான பலம் அதுவும் அல்பமான பலம். ஆரோக்கியம் பாஸ்கராதி சேர்த்து ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத்னு சொல்றது. பாஸ்கரன் இடத்துலேருந்து சூரியன் இடத்துலேருந்து ஆரோக்கியத்தை நாம பிரார்த்திக்கணும். ஐஸ்வர்யம் வேணும்னாக்க அக்னி பகவான் இடத்துல பிரார்த்திக்கணும்னு சொல்லிருக்கு. சூரியனால நமக்கு கொடுக்க முடிஞ்சது ஆரோக்கியம் மாத்திரம்தான், அக்னி பகவானால நமக்கு கொடுக்க முடிஞ்சது ஐஸ்வர்யம் மாத்திரம்தான், ஈஸ்வரனால கொடுக்க முடிஞ்சது அவனுக்கு முடிஞ்சதாக இருந்திருக்கிற ஞானம் மாத்திரம்தான். ஆனா எம்பெருமான இடத்துல கொடுக்கக்கூடியது எம்பெருமான இடத்துலேருந்து நாம பெறக்கூடியது மோட்சம். இவர்கள் மூணு பேரும் அக்னி பகவானோ ஈஸ்வரனோ அல்லது சூரியனோ அவர்களுக்கு என்ன பலன் கொடுக்கும்படியாக ஏற்பட்டிருக்கோ அந்த பலன்களை தான் அவரால் கொடுக்க முடியும். ஏகைக்க பல லாபாய இந்த தேவதாந்திரங்கள்லாம் அந்தந்த பல லாபத்தை தான் அடைய முடியும் அவைகள் இடத்துலேருந்து. ஆனா சர்வ பல லாபாய சர்வ பல லாபம்ன்றது இருக்கு பாருங்கோ, ஆரோக்கியம் ஓணுன்னாலும் ஐஸ்வர்யம் ஓணுன்னாலும் இல்ல எது ஓணும் போனோம்னாலும் திருவேங்கடமுடியான அணுகினாக்கா போதும், திருவேங்கடமுடியானுடைய தயை அணுகினா போறோம். ஆகையால் இவர்கள் கொடுக்கக்கூடிய பலம் என்பது இருக்க மிதம் பச்சா அல்பமானதாக இருந்திருக்கு அதுல ஒன்றும் இல்லை. இப்ப இது அல்பம் அப்படின்னாக்க குறைவு அப்படின்னு சொல்றோம். அந்த குறைவுன்றது இதுவும் ஒரு ஒரு தொடர்புடைய சொல்லுதான். ஏன்னு கேட்டா எதை காட்டிலும் குறைவு எதை காட்டு குறைவு நிறைவு அப்படின்னு அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றது இருக்க எதை காட்டிலும் குறைவு எதை காட்டிலும் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு கோடு போடுறோம், இந்த கோடு சின்ன கோடு அப்படின்னு சொல்றான். இதை காட்டிலும் பெரிய கோடு போட்டா அதன் பக்கத்துல பெரிய கோடு போட்டோமானாக்கா அது பெரிய கோடா போயிடுது, அதன் பக்கத்துல இன்னொரு கோடு பெருசா போட்டோமானாக்கா அது பெரிய கோடா போயிடுது. அப்போ இந்த கோடுகள்ல முதற்கொண்டு வர மாதிரி தான் சின்னது பெருசுன்றதும் ஒரு கம்பாரிசன் தான், வேற ஒண்ணு குறிச்சு தான் இருந்துருக்கு. இப்போ இவைகளிடத்திலேருந்து தேவதாந்திரங்கள் இடத்திலேருந்து பெறக்கூடிய பலன் எல்லாமே மிதம் பச்சா அளவிட முடிஞ்சதுதான், இது குறைவானதுதான் அல்பமானதுதான் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு ஊர்ல சின்ன கிராமத்துல இருக்கான், கிராமத்துல இருக்கிற ராஜா இடத்துல போறோம், அந்த ராஜாவின் இடத்துல போய் கேட்டமானா உனக்கு ஏதோ பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அவன் ஒரு பலனை கொடுக்குறான். அவன் பலனை கொடுத்தான்னாக்க அந்த பலனை கம்பேர் பண்ணமானாக்க ஒரு மகாராஜாவின் இடத்துல போனாக்க அவன் கொடுக்குற பலனை காட்டில இது குறைவாதான் இருந்துட்டு இருக்கும். ஆகையால தேவதாந்திரங்கள் இடத்துல இருந்தோ மனுஷன் இடத்துல இருந்தோ பெறக்கூடிய பலன்கள் என்பது நிச்சயமாக அது அல்பமானதாக தான் இருக்கும், எப்பவும் அறிவில்லாததான பலத்தை பெற முடியாது என்பதாக சொல்லுகின்றார். ஜெகதி மிதம் பச்சா தரளா, தரளா நிலையானது அல்ல என்பதாக சொல்லுகின்ற. பணம் எப்பவுமே நிலையே கிடையாது. ஏன்னு கேட்டா
இது சஞ்சலம் மனசுக்கு மேல சஞ்சல மனசு சஞ்சலம்கி மனஹான்னு சொல்லி சொல்றோம். மனசை காட்டிலும் சஞ்சலமாக இருக்கக்கூடியது பணமா. இன்னைக்கு நமக்கு பெரிய ஐஸ்வர்யம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருப்போம், ஆனா நாளைக்கு காத்தால நமக்கு என்ன ஆகும்னு நமக்கு தெரியவே தெரியாது. கணச கணச செய்வ வித்யா மர்த்தஞ்ச சாந்தையேத்து கணைய நட்டே குதோ வித்யா கணைய நட்டே குதோ தனம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கணச கணச செய்வ, அதாவது ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு தம்பியும் அந்த கணம்ன்றதற்க ரொம்ப ரொம்ப அந்த கடைசி பார்த்தது. இப்பெல்லாம் பைசாலு பார்த்தோம்னாக்கா 10 பைசா கீழே ஒண்ணும் கிடையாது, இல்ல 25 பைசா கீழே கிடையாது போன்றிருக்கு தெரியல. அந்த மாதிரி அந்த கடைசி டிஃபினேஷன்ல இருந்தா அத்தையும் விடக்கூடாது. கணச கணச செய்வ வித்யா அர்த்தஞ்ச சாதையேத்து கணசா வித்யா அர்த்தம் வித்யாம் சாதையேத்து கணசஸ்த அர்த்தஞ்ச சாதையேத்து. ஒவ்வொரு க்ஷணத்தினாலையும் ஒரு க்ஷணம் வீணா போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு வாசிக்கல அப்படின்னு சொன்னா மறுபடியும் எப்ப வாசிப்போம், இதுக்குன்னா ஒரு நாள் தானே போயிடுச்சேன்னு நினைச்சிட்டு போனோம்னாக்கா அது மொத்தம் மொத்தம் போயிடும். அது அதையால அந்த வித்தியை நிலைக்கவே நிலைக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு பைசா பைசாவா கணக்கு பார்த்தாதான் பணம் நிலைக்கும். அது தரலா, இது கணக்கு பார்க்காத போயிட்டுமானா அது போயிட்டே இருக்கும், திருப்பி வராது. மிதம் தரலாம் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையே பிச்சை ராம் கொள்வர் பெருநாரணந்தாள் காலம் பெற சிந்து திரும்பினோம். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், இந்த செல்வம் மொத்தம் தேவதாந்திரங்களிலிருந்து வரக்கூடியதாக கணக்கு இருந்ததுன்னாக்கா அது என்னாகும்னா இது நிச்சயம் தரலா என்பதை சொல்லுகின்றார் சுவாமி நம்மாழ்வார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் லோகத்துல இருக்கிறவா அத்தனை பேரோடு கூட ஏகச்சத்ராதிபதியாக ஒரே ராஜாவாக ஆண்ட அந்த ராஜா கூட ஒரு சமயத்துல அந்த ராஜ்யம்ன்றது போயிடுறதான். அந்த ராஜ்யம் போன பிறகு இரவுல அவர் பிச்சை எடுக்க வேண்டி போயிருக்கு. அவருக்கும் அந்த குடும்பத்தை ரட்சணம் பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பு, அதுக்காக பிச்சை எடுக்கிறாராம். அந்த பிச்சை எடுக்கச்சு அந்த ராஜ லட்சணங்களோட இருக்கிற முகத்தோட பிச்சை எடுக்கிறதுக்கு அவமானமா இருந்துட்டு இருக்கான். அதுக்காக பெருசா ஒரு கருப்பா ஒரு துணியை போத்துட்டு வர்றாராம். அந்த கருப்பா துணியை போத்துட்டு வந்த உடனே பிச்சை எடுத்து, அதுவும் பிச்சை மண் பாத்திரத்துல பிச்சை எடுத்துட்டு வர்றாரு பாவம். அந்த பிச்சை எடுத்துட்டு வந்த பிற்பாடு ஒரு கருப்பு நாய் ஒண்ணு அங்க கீழே கிடந்தது, இருட்டு வேற. அந்த இருட்டுல கருப்பு நாயே தெரியாத காலம் மெரிச்சுட்டு, அந்த மெரிச்ச மாத்திரத்தினால அந்த கருப்பு நாய் என்ன பண்ணிட்டு வல்லுன்னு குறைச்சதோடும் இல்லாத இவருடைய காலையும் கவ்வி கையில இருந்த பானை தொபிலுக்கு விழுற மாதிரி ஆகி போடுத்தான். அது இது உடஞ்சி போடுத்து, இது சாதமும் போயிடுத்து. பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தான் கொள்வ. அப்ப ஐயோ என்னடா பண்ணுவேன்னு அவர் சொல்றாரு பாருங்க. அப்ப எல்லாரும் வந்து பார்த்துட்டாலாம், என்னடா இது நாய் கொலைக்கிறது, இது என்னடா இது சாதம் எல்லாம் விழுந்துட்டு போன்றிருக்க என்னன்னு பார்த்தாக்க ராஜா. அப்போ அந்த ராஜான்னு இருந்தா கூட அந்த ராஜ்யம் கூட நிலையற்றது. இது யாரால வந்தது, வேற ஏதோ தேவதாந்திரங்கள்னால வந்ததாக இருந்துட்டு இருக்கிறதுனால எப்பேற்பட்ட செல்வமும் நிலையற்றதாக இருந்துட்டு இருக்கு என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால தரளா நிலையற்றது என்பதாக சொல்லு. வெங்கடாத்வரின்னு ஒரு கவி, அந்த கவி லக்ஷ்மி சகஸ்திரத்துவம் பண்ணிருக்கார் 1000 ஸ்லோகம். நாம இது எப்படி தயாதேவி விஷயமாக சுவாமி தேசிகன் 108 ஸ்லோகம் தயா சதகம் பண்ணிருக்காரோ, பாதுகா தேவி விஷயமாக 1008 ஸ்லோகம் பாதுகா சகஸ்திரம் பண்ணிருக்காரோ, அந்த மாதிரி லக்ஷ்மி சகஸ்திரம் 1000 ஸ்லோகத்துக்கு மேல பண்ணிருக்கார் அவர். அதுல பிராட்டியினுடைய கடாட்சத்தை பத்தி சொல்றார். கனகசிபிகாரூடாக பிரௌடாதிராஜ்யபதே ஸ்திதாஹ கதிசிதே அதுலம் வன்யா தன்யா சரந்தி யதிந்திரே யதபி ச வஹந்தேனாம் தீனாஹ பரே ஃபலம் அம்பததே ஸ்வயமபி தவ ஸ்தோகாலோகான்வய வ்யதிரேகயோ. அந்த பிராட்டியினுடைய கடாட்சம் கடைச்சாக்க என்ன வரும்,
பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைக்கலன்னா என்ன வரும்? இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கனக சிபிகாரூடா பிரௌடாதிராஜ்ய பதே ஸ்திதா. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைச்சதுன்னாக்க தங்க பல்லக்குல ஏறிட்டு போயிட்டு இருக்காளாம். அவ லோகத்துல இருக்கவா எல்லா ராஜ்யத்தையும் ஆண்டு கொண்டு லோகத்துல போயிட்டு இருக்காளாம். கதிச்சித் அதுலம் மன்யாஹ தன்யாஹ சரந்தி, தன்யாஹ சரந்தி. அந்த தாயாருடைய கட்டாட்சம் கிடைச்சதுனால, மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் கிடைச்சதுனால தன்யர்களாக அவர்கள்லாம் போயிட்டு இருக்காளாம். அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைக்காதவா என்ன பண்ணுவா அப்படின்னா, எதபிஜவஹம் தேனாம் தீனாஹ பரே பலமேவ தது. கட்டாட்சம் கிடைச்சவன் தங்க பல்லக்கு மேல ஏறி உட்கானு இருக்கான், கட்டாட்சம் கிடைக்காதவன் அந்த தங்க பல்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்கானா அவன் தீனாகா ரொம்ப கஷ்டத்தோட அவன் தூங்கிட்டு போயிட்டு இருக்கான் என்பதாக சொல்லுகின்ற. அப்போ இதனால ஏற்படுறது என்ன என்று கேட்டால், செல்வம் என்றது இருக்க இது அழியக்கூடியது. இது பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால வருது. ஆனா சாஸ்வதமான செல்வம்ன்றது அந்த எம்பெருமானுடைய தயையினாலையும் அந்த திவ்ய தம்பதிகளுடைய தயையினாலதான் கிடைக்கிறது என்பது ஏற்பட போகுது. அப்போ பல நியமோஜிதம் இதம் பச்சா தரளா, பல நியமோஜிதா, கட்டாயம் பலன் கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு கேரண்டி இல்லாதது தேவதாந்தரத்தினுடைய தய. எஜேத சொர்க்ககாமகான்னு சொல்றோம், யாகம் பண்ணணும், யாகம் அதாவது சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறவா யாகம் பண்ண வேண்டியதுன்னு சொல்ற. அப்ப சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறவா யாகம் பண்றதுன்னாக்கா யாகம் பண்ணா சொர்க்கம் போகலான்னு ஏற்படுறது. சரி, யாகம் பண்ற அவ சொர்க்கம் போறாளா தெரியாது. ஏன்னா ஏதோ தேகாவசானத்துல தான் இந்த தேகத்து முடிஞ்சு பிற்பாடுதானே போனோம், அது வரைக்கும் ஏதோ யாகம் பண்ணிட்டே இருக்கா. அப்ப சொர்க்கத்துல நிச்சயம் போறாளா போலையா யாருக்கு தெரியும்? யாரும் போயிட்டு வந்து பார்த்து சொன்னவா இல்லை, நான் சொர்க்கத்தை யாகம் பண்ண சொர்க்கத்துல இத்தனை நாள் அனுபவிச்சுட்டு வந்தேன், இப்போ எனக்கு முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு, நான் கீழே வந்துட்டேன் அப்படின்னு யாரும் சொல்றவா கிடையாது. அப்போ எப்படி சொர்க்கம் போயிருக்காளா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொர்க்கமே கிடைக்காத போனாலும் போகலாம். ஏன்னு கேட்டா, சொர்க்கம் ஏன் கிடைக்காத போலாம்னா, அந்த யாகத்துல கணக்கு வைக்கல்யம் வந்ததுன்னாக்கா காமியமான பலத்தை குறித்து செய்யக்கூடிய யாகங்கள்ல எந்த விதமான தோஷமும் வரக்கூடாது. மீதி நிச்சயமா பண்ற காரியங்கள்ல எதனா தோஷம் வந்தா கூட பெருமாள் அதை தாங்கிப்பேன். அந்த காமியமான பல சித்தி முக்காக பண்ற காரியத்துல அதுல தோஷம் வந்ததுன்னாக்க பல சித்தின்றது ஏற்படாது. ஆகையால இந்த தேவதாந்தரங்களை ஆசிரியித்து செய்யக்கூடிய காமியமான பலத்தை குறித்து செய்யக்கூடிய செயல்கள்னால அவர்களுடைய தயையினால வரக்கூடிய பலம் இருக்கு பாருங்கோ, அது வருமா வராதான்றதே தெரியாதான், நிச்சயம் சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. பல நிஜமோஜிதான் பவதி சந்தபனாய புனகா, புனகா சந்தபனாய பவதி. அந்த பலன் வந்ததுன்னா கூட மறுபடியும் கஷ்டத்தை உண்டு பண்றதுக்காக தான் அந்த பலனே வரதான். அந்த கஷ்டத்தை உண்டு, அதை காட்டில அது வராதே இருக்கலாம்னே தோணும் போல இருக்கு இவாளுக்கு. அப்படி என்ன கஷ்டம் வந்துடும்? அதுதான் சொல்ற, நாம எல்லாரும் லோகத்துல ஆசைப்படுறது என்ன? ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆயுஷ், இது மூணுதான். நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்ன்றான், நிறைய பணக்காரனோட இருக்கணும்ன்றான், அதுக்கப்புறமா ஆயுஷ் வேணும்னு சொல்றான், நல்ல ஆயுஷ் தீர்க்க ஆயுஷா இருக்கணும்னு சொல்லி சொல்றான். இது மூணுதான் சாதாரணமா விரும்புறது. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்றது அது இதெல்லாம் அது வேற விஷயம். அது முதல்ல விரும்புறது இது மூணும். இந்த மூணும் விரும்பச்சே இதுவே விபரீத பலத்தை கொடுக்கக்கூடியதுதான் என்பதாக சொல்லுகின்றார். ஆரோக்கியம், நமக்கு ஆரோக்கியம் வந்ததுன்னா, நல்ல ஆரோக்கியம் இருந்ததுன்னாக்க நம்மளுடைய புலன்களை எல்லாம் எம்பெருமானிடத்திலே செலுத்துவதற்கு பதிலாக அந்த ஆரோக்கியமாக இருக்கிற புலன்களை கொண்டு வேற விஷயங்கள்ல போய் நாம நிச்சய நிச்சயம் பாபத்தை சம்பாதிச்சிருக்கோம். இதனால இது கடைசியில வரப்போறது விபரீத பலத்தை தான் உண்டு பண்ணும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஐஸ்வர்யம்
ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா என்பதாக சொல்லுகின்றார். பணம் இல்லாத வரைக்கும் யாரும் நம்ம கிட்ட வரமாட்டோம். பணம் வந்துருத்தோம்னாக்க அப்ப நம்மள்கிட்ட வருவோம். அப்ப நம்மள்கிட்ட வரைச்சு எனக்கு இது கூட அதை கூட இது என்ன பண்ண போறாரு, இவ்வளவு ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்னு தான் ஒவ்வொருத்தனும் கேட்பானே தவிர, அவர் ஏதோ கஷ்டப்படுத்திருக்கு, கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சிருக்காரு அந்த ரூபாய் இருந்துட்டு இருக்கு, இதுக்கு என்ன நாம போய் அதுக்கு என்னத்துக்கு கேட்கறதுன்ற எண்ணமே யாருக்குமே வரப்போறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னாக்க, கொடுக்கலன்னாக்க ஐஸ்வர்யம் அவளோட நமக்கு துவேஷம் தான் வரப்போறது. ஆகையால பணம் வர வர துவேஷம் அதிகமாயிடும். சரி, ஆயுசு ஆயுசு இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது நிறைய நம்ம தீர்காயுசா இருக்கட்டும் அப்படின்னா, ஒருத்தருக்கு 100 வயசு இருக்கு, அவ பிள்ள மாப்பிள்ளை அந்த மாதிரி இருக்கிற வாளுக்கு இல்லாம பொண்ணு அவளுக்கு 100 வயசு இருந்தாக்கா பரவாயில்ல. அவளுக்கு ஆயுஸ் குறவா இருந்து இவாளுக்கு ஆயுஸ் நிறைய இருந்தெடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், பந்து நாசத்தை பார்க்க வேண்டி போயிடும். பந்து நாசத்தினால இப்படி நாம நினைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆயுஷ் எல்லாம் கூட விபரீத பலத்தை தான் கொடுக்கறது. புனக சந்தப்பனாய பவதி, இந்த பலத்தை பெற்று மீண்டும் சிரமப்படுவதற்காகத்தான் ஆகிறது என்பதாக சொல்லு. இது எல்லாம் தேவதாந்தரங்களிலிருந்து தேவதாந்தரங்களுடைய தயையிலிருந்து பெறக்கூடிய பலன்கள். அவர்களுக்கு கூட அனுகிரகம் பண்றதுக்கு சக்தி இருந்துருக்கா, பெருமாளுக்கு தானே அனுகிரகம் பண்ற சக்தி இருக்கு என்று கேட்டோமானால் அதுக்கும் ஒரு பிரமாணத்தை சொல்லுகின்றார். யோமே யதா கல்பித்தவானு பாகம் அத்மன் யதாக்கிரதௌ சதயா யஜ்ஞ பாகார்ஹா வேதசூத்திரே மயாக்கிருதா. அதாவது முன்பு ஒரு காலத்துல தேவதைகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு யாகம் பண்ணாலாம், அந்த யாகத்துல யார ஆராதனம் பண்ணாலும்னா பெருமாளை தான் ஆராதனம் பண்ணாலாம். அந்த பெருமாளை ஆராதனம் பண்ண பிற்பாடு கடைசியில் அந்த யாகத்துக்கு பலனா பெருமாளிடத்துல பிரார்த்தித்தது என்னன்னு கேட்டா, நாங்களும் பிறருக்கு பலன் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதை தான் பிரார்த்தித்தார்களாம். அப்போ பெருமாள் சொல்ற, நீங்கள்லாம் இந்த யாகத்துல இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்கள், எப்படிப்பட்ட அந்த புரோடாச்சாதிகள்ல எப்படிப்பட்ட பாகத்தை பெற்றீர்களோ அதே மாதிரியாக நீங்களும் பலனை கொடுக்க வல்லவர்களாக ஆக கடவீர்கள் என்பதாக பெருமாள் அனுகிரகம் பண்ணறா. அதை கொண்டுதான் தேவதாந்தரங்கள்லாம் பலத்தை கொடுக்கின்றார்கள். ஆகையால அவர்களுக்கும் பலன் கொடுப்பதற்கு ஒரு யோக்கியத்தை இருந்திருக்கு. அவர்கள் விஷயத்திலேயும் தயை என்பது இருந்திருக்கு. அந்த தயையை பத்தி முதல் பூர்வார்த்தத்துல சொல்ற இந்த மாதிரி, ஜகதி மிதம் பதாத்வதி சந்தபனாய புனஹ. சரி, அடுத்தது ஸ்ரீநிவாசனுடைய தயையினுடைய காரியம் என்ன? இவ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் சொல்லணுமோ இல்லையோ? ஸ்ரீநிவாசனுடைய தயை என்ன பண்றது என்று கேட்டா, இக நிரங்குஷ பிரசஜனாதி விபூதி மதி. சீனிவாசனுடைய தயை இருக்க, இதுக்கு நிரங்குசமான பிரசகனாதி மிக நிரங்குஷ பிரசகனாதி விபூதி மதி என்ற தடையில்லாததான சக்தி, தடையில்லாததான சுவாதந்திரியம் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சக்தியாக ஒரு விபூதியை உடையவளாக இருந்திருக்கவள் அந்த தயாதேவியின், அதாவது சீனிவாசனுடைய தய. அந்த சீனிவாசனுடைய தய என்ன பண்றா அப்படின்னா, தேகினாம் நிரவதிம் ரிஷசைல நிதியும், இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கு அளவிட முடியாததாக இருந்திருக்கிற நிதியாக இருந்திருக்கிற திருவேங்கடமுடையானையே கொடுத்து விடுறாளாம். இப்போ ஒரு கேள்வி, நிரங்குஷ பிரசகநாதி விபூதி மத்தின்னு சொன்ன, யாரானா கூட்டு இவளை கொடுக்காதுன்னு சொன்னா கூட அவ கொடுக்காது இருக்க மாட்டாளாம். ராமர் சமுத்திர கரையில இருந்திருக்க அந்த விபீஷணர் அந்தரிட்சகத ஸ்ரீமான் அந்தரிட்சத்துல இருந்து இருக்க, நான் வந்திருக்கேன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதித்து மாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், நான் வந்திருக்கேன் நீங்க போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி சொல்லுவோம் அப்படின்னு பாக்குறா,
பார்த்தா அதுக்குள்ள இந்த முதலிகள்லாம் அவங்க இருக்கா, எதிரியினுடைய படை வீட்டில இருந்து சாட்சாத்தா நேரம் வரப்படினால அவனை போய் இந்த கும்பல்ல நாம எப்படி சேர்த்துக்கிறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லிண்டே வரா. கடைசியில ராமர் தான் சொல்றார், நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நான் தத்தமஸ்யா பயம் புறான்னார். அவன் எப்ப இங்க வந்தானோ அந்த வந்த சமயத்திலேயே நான் அபயத்தை கொடுத்துட்டேன், நானு இனிமேல் உனக்கு விசாரம் இல்லை, நான் உன்ன ரட்சணம் பண்றேன் என்பதாக சொல்லிட்டேன் நானு. ஆகையால ஆலயினும் ஹரிஸ்ரேக்க, ஆகையால அந்த விபீஷணரை இங்க அழைச்சிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ முதலிகள்லாம் சுக்ரீவன் முதலிய சுக்ரீவன் மகாராஜான்னு பேரு, சுக்ரீவனும் மீதி முதலிகள் தடை சொன்னா பெருமாள் சங்கல்பிச்சுட்டாருனாக்க, அவருடைய தய கணக்கு தீர்மானம் பண்ணிட்டாருனாக்க, எவ்வளவு பெரிய எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் அல்லா எல்லா தடங்களையும் உதறி தள்ளிட்டு அவரை ரட்சணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையது தயாதேவி என்பதாக சொல்லுகின்ற. அடுத்தது பாருங்க, தண்டகாரண்யத்துல ராமர் போறார், அங்க போகச்சே மார்ஷிகள் போய் சொல்ற, மார்ஷிகள்லாம் சொல்ற எங்களுக்கு தபஸ் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும், அசுரால எந்த விதமான சிரமமும் இல்லாமல் தபஸ் பண்ணும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்தித்த உடனே ராமர் சொல்றார், உலகத்துல இருக்கிற அத்தனை ராட்சசர்களையும் நான் அழிச்சு விடுறேன் என்பதாக சொல்லுகின்றார். அத்தனை ராட்சசர்களையும் அவர் அழிக்க போறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப கேக்குறா சீதா பிராட்டி கேக்குறா, யாரோ ஒரு சில ராட்சசர்கள் தான் இந்த மகர்ஷிகளுக்கு தபஸ் பண்ண விட்டாரு கெடுக்கிறார், நம்மள யாரும் எந்த ராட்சசாலும் தொந்தரவு பண்ணல, அப்படி இருக்கச்சே இந்த ராட்சசால் மொத்த பேரையும் அழிச்சு விடுறேன்னு நீர் பிரதிஜை பண்றாரு, இது எந்த விதத்துல நியாயம்னு சீதா கேக்குற. அதுக்கு அவர் பதில் சொல்றேன், இதுக்கு அப்பகன் ஜீவிதம் ஜக்கியாக்ஷனா என்பதாக சொல்லுகின்றார். என்னுடைய பிராணனவானா ஓடுவேன், என்னுடைய பிராணனை காட்டிலும் மேலாக இருந்திருக்கிற ஒன்னையவானாலும் விட்டுடுவேன், ஒன்னை காட்டிலும் மேலாக நினைச்சிருக்கிற லக்ஷ்மணனை வாணா விட்டுடுவேன் நானு, ஆனா நான் முடியாதது என்னால முடியாதது என்ன என்ன நட்டு பிரதிஜாம் சம்சரித்த பிராமணோ விசேஷத்தா, ஒரு பிரதிஜை பண்ணிருக்கோம் பாருங்கோ, அந்த பிரதிஜைய அதுவும் பிராமணாண்டத்தில் பண்ண பிரதிஜைய நான் விடவே மாட்டேன்னு சொல்லி அதே மாதிரி அனுஷ்டிச்சும் காண்பிக்கிறார். ஆகையால நிரங்குஷ பிரதகநாதி விபூதிமதி, தடையில்லாததாக இருந்திருக்கிற சர்வ சுவாதந்திரம் அதே மாதிரி சர்வசக்தி இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உடையவளாக இருந்திருக்கா அந்த தயாதேவி. அந்த தயாதேவி என்ன பண்றா, தேகினாம், இது பொதுவான வார்த்தை, நிறைய படிச்சவாளுக்கு தான் பிராமணாளுக்கு தான் அப்படின்லாம் சொல்லாத, யார் யாரெல்லாம் சரீரத்தை உடையவர்களாக இருந்திருக்காளோ அவ எல்லாருக்கும், புழு பூச்சியா இருந்தா கூட கொசுவா இருந்தா கூட அவற்றுக்கு கூட அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்காளாம். தேகி நாம் நிரவதிம் நிதிம், அந்த தயாதேவி கொடுக்கறது தேகிகளுக்கு நிரவதிம் ரிஷசைல நிதிம், அளவிட முடியாததாக இருந்த திருவேங்கட முடியானாகிற ஒரு நிதியை அவள் கொடுக்கிறாள் என்பதாக சொல்லுகின்றார். இப்ப இந்த திருவேங்கட முடியானாகிற நிதின்றது என்னது, இதர தேவதைகளுடைய தயினால வரக்கூடிய பொருளையும் இவளிடந்து திருவேங்கடமுடியானுடைய தயிலிருந்து பெறக்கூடிய பொருளையும் ஒரு கம்பாரிசன் பார்ப்போம். அது சொல்லச்சே மிதம் பச்சா, இது அல்பமான பலன். இது பலன் எப்படிப்பட்டதுன்னா அமிதம் பச்சா, இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு அழிவில்லாததாக இருந்திருக்கிற ஒரு சுகத்தை பிரம்மானுபவத்தை கொடுக்க கொடுக்கிறது. அது தரளா, அது தரளா அப்படின்னு சொன்னோம்னாக்க நிலையற்றதாக இருந்திருக்கு. எங்க பிரம்மானுபவம்ன்றது இருக்கு, சாஸ்வதமாக இருந்திருக்கு. நம்ம ஸ்ரீவைகுண்டத்துல போய் முக்தானுபூதி பிரம்மாண்டத்துல பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணச்சு அதுக்கு எதனா தடங்கள் வருமா அப்படின்னு கேட்டா,
முன்ன நாம யோசனை பண்ணோம், யாரால தடங்கள் வரும்ன்றது யோசனை பண்ணோம். தடங்கள் வருமா இருந்தாக்க, அதுல முதல் விஷயம் என்ன, தடங்கள் வருமா இருந்தாக்க வரக்கூடிய யாரால பார்த்தோம்னாக்க, ஒன்னும் நாம் போவையான, அதாவது சிவிகுண்டத்துக்கு போகச்சு நாம்பளானா வந்து வானான்னு சொல்லணும், இல்ல பெருமாளானா வானான்னு சொல்லணும், இது ரெண்டுமே நடக்காது. அப்ப நாம்பளும் சிவிகுண்டத்தை விட்டு திரும்பி வரப்போறது இல்ல, பெருமாளும் நம்மள போன்னு சொல்ல போறது இல்ல, அதனால புனராவர்த்தின்றது இல்லாத இருந்துருக்கு, அழிவில்லாததாக இருந்துருக்கு. ஆகையால இது தரளா இல்ல, இது எப்பவுமே ஸ்திரமாக இருக்கக்கூடியதா இருந்துருக்கு. தயாதேவியினுடைய, திருவேங்கமுடையானுடைய தயாதேவியினுடைய ஒரு இது அனுகிரகம். அமிதம் பஜா தரளா பல நியமோஜிதாம், அவர்களது பொறுத்தவரைக்கே என்ன பண்ணா பல நியமோஜிதா, பலன் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்றது இருந்துருக்கு. பெருமாளுடைய தயாதேவியினுடைய ஒரு கட்டாட்சத்தினால வரக்கூடிய அனுகிரகம் இருக்கு பாருங்கோ, இட்டபடை கல்படையாக இருக்கும் என்பதா சுவாமி தேசிகன் சொல்ற. அதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணி திருவேங்கடமுடியான இடத்துல ஒரே ஒரு வாட்டி சரணாகதி பண்ணிட்டுமானாக்கா போறோம், அது நிச்சயமா அந்த அந்த பலத்தை குறிச்சு நீ இனிமே விசாரமே பட வேண்டாம், கண்டிப்பா உனக்கு அதை சேர்ப்பிப்ப என்பதாக சொல்லப்படுகிறது. பல நியமோஜிதா பவதி சந்தபானாய புனகம், மீதி பேருடைய தயினால வரக்கூடியது மறுபடியும் துக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கும், ஆனா திருவேங்கடமுடியானுடைய தயினால அவர் அவள் காண்பிச்சு கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ரிஷசைல நிதி, அந்த திருவேங்கடமுடியானாகிற திருவடி ஆகிற ஒரு நிதி இருக்கு பாருங்கோ, அந்த நிதி துக்கத்தையே கொடுக்காதான். யாருக்கான ஒருத்தருக்கு பெருசா ஒரு பணம் கிடைச்சிடுத்து, ஒரு லாட்ரி அடிச்சுடுத்து, இல்லைன்னாக்கா ஒரு பெரிய நிதி கிடைச்சிடுத்து, ஆத்துல ஒரு தோண்டி இருக்கா தோண்டினாக்கா ஒரு குடம் நிறைய ஒரு தங்க காசா கிடைச்சிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள்ல இருந்து அவனுக்கு தூக்கம் போயிடும். நேற்று வரைக்கும் நிம்மதியா தூக்கிட்டு இருந்திருப்பான். இந்த புதையில கொண்டு போய் கவர்மெண்ட் கொடுக்கறதா, இல்ல நாம கஷ்டப்பட்டு வச்சுட்டு இருக்குமே இதை நாமளே வச்சுக்கிறதா அப்படின்னு முதல்ல ஒரு சங்கடம் வந்துடும். சரி கவர்மெண்ட் கொடுக்குவானா நாமளே வச்சுப்போம்னாக்கா, இந்த வஸ்துக்களை புதையில இருக்கிற ஒரு காயினோ இல்ல ஏதோ ஒண்ணு இதை எடுத்து போய் அப்படியே போன முடியாது, ஆபரணமா எடுத்து போக முடியாது, வெளியில போய் வித்தாக்கா போலீஸ்காரன் பிடிச்சுருவான், அதனால என்ன பண்றதுன்னு தெரியாத பயம், தூக்கம் கிடையாது, பயமாக இருந்துட்டு இருக்கும், வேற யாரானா எடுத்து போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்படிப்பட்ட சிரமங்கள் மொத்தம் ஏற்படுறது தேவதாந்திரங்களுடைய தயையினால கிடைக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யத்தினால வருது. ஆனா திருவேங்கடமுடியானுடைய தயை, அந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற திருவேங்கடமுடியானுடைய திருவடி இருக்கு பாருங்கோ, அந்த திருவடி நமக்கு எல்லா பயத்தையும் போக்கடிக்கிறது. ஆகையால இது அழிவில்லாததாகவும் இருந்திருக்கு, இது கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுமா அப்படின்ற விஷயமே இல்லை. புனக சந்தப்பனாய் பவத்தின்னு சொல்றது இருக்கு, அதுவும் கிடையாது, மறுபடியும் கஷ்டத்தை உண்டு பண்ணாது. ஒரு வாட்டி சுகத்தை ஏற்படுத்தெடுத்துனாக்க அதே சுகம் எப்பவும் நிலைத்து இருக்கும்படியாக பண்றது. ஆகையால திருவேங்கடமுடியானுடைய தயைக்கு ஒரு ஏற்றம். இன்னொரு விஷயம் பாருங்கோ, விதரசி தேகி நாம் நிரவதிம் ரிஷசைல நிதிம், தேகினாம் நிதிம் விதரசி நீ கொடுக்கிறாய் என்பதாக சொல்லுகின்றார். தேகினாம் அல்பமாக இருக்கிறவாளுக்கு கூட மகாநிதியாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை நீ கொடுக்கிற, விதரசி கொடுக்கிறாய் என்பதாக சொல்லுகின்றது. கொடுக்கிறாய்ன்றது வர்த்தமான நிர்தேசம். இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற ஐஸ்வர்யம் முழுக்கவே அவள் கொடுத்ததுதான் என்பதாக சொல்லுங்க. அவள் கொடுக்கலன்னாக்க திருவேங்கடமுடியானுடைய தயினுடைய கட்டாட்சம் நம்ம மேல, அனுகிரகம் நம்ம மேல வேலைன்னாக்க நமக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத நாம இருந்துட்டு இருப்போம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற நிலையும் அவர் கொடுக்கறதா அவள் கொடுக்கறதான்றதுக்காக சொல்றார் விதரசி என்பதாக. சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொல்றார், தானா முட்டி முதே குச்சேல முனையே சத்தேஹே ஸ்ம வித்தேஹே சதாம். அது கிருஷ்ணனிடத்துல போற அந்த பெருமாள் கையில ஒரு துணியில ஒரு முடிஞ்சு எடுத்து போன அவுள்,
அதுவும் ஒரு படி ரெண்டு படி அவுலயே அந்த குசேலர் பெரிய பணக்காரரா ஆயிட்டேன். அந்த பணம்ன்றது இருக்க அந்த கைங்கரிய ஸ்ரீனால இது லோகத்தாருக்கு வேணா பணமா இருந்துருக்கும். இது ஏற்பட்டது கைங்கரிய ஸ்ரீனால இருந்துருக்கு. அந்த கைங்கரிய ஸ்ரீன்றது அழிவில்லாத செல்வமாக இருந்துருக்கு. அதை பெற்றது யாருனால? பெருமாளுடைய கிருப்பையினால. அந்த பெருமாளுடைய கிருப்பை அழிவில்லாத செல்வத்தை எப்பவும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி நமக்கு தெரிவிக்கிறார். ஜகதி மிதம் பச்சாத்வதி சந்தபனாயபுனி விபூதிமதி விதரசி தேகி நாம் நிரவதிம் புருஷசைல நிதிம் சகருண லௌகிக பிரபு பரிக்கிரஹ நிக்ரஹயோ நியதி முபாதி சக்ர பரிவிருத்தி பரம்பரையா ரிஷபமஹீதரேஷ கருணே விதரங்கயதாம் ஸ்ருதிபித சம்பதி த்வயி கதம் பவிதா விஷயஹ. அற்புதமான ஸ்லோகம். தயாதேவியனுடைய அனுகிரகம் இருக்க அழிவில்லாத செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. வாஸ்தவம் யாருக்கு இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுவா? தெய்கினாம் என்பதாக சொல்லியிருந்தார். அதை ஒரு குவாலிஃபை பண்ணவே இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கைன்றதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. புதுசா அப்படியே பொத்தம்படையா தெய்கினாம் என்பதாக சொல்லியிருக்க. ஆனா நமக்குள்ள ஒரு சந்தேகம். நமக்கு தெரியும், அவாவா மனசாட்சிக்கு தெரியும் அவாவா என்ன தப்பு காரியம் பண்றோம் என்பது. அப்போ நேற்று வரைக்கும் தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணியிருந்தோம், இன்னைக்கும் தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கும் தப்பு காரியம் பண்ண போறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்திருக்கிற நமக்கு அந்த தயாதேவியனுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதான். இத பார்த்த உடனே எம்பெருமான் இன்னும் ஒரு சில சமயங்கள்ல நாம நினைக்க தோன்றது, அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் யாரோ நல்ல மனுஷாலா இருக்காளே அவ மேலதான் வேணுமே தவிர நம்ம மேல விழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மேல பட்டு அந்த தயாதேவி அசுத்தமா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவளுக்கு ஒரு அசுத்தி ஏற்பட்டுருதுன்னா என்ன பண்றதுன்னு விசாரப்பட்டுண்டே தூரம் போயிடுவாளாம் அவ. எம்பெருமானின் பரத்வத்தை கண்டு விலகுபவர்கள் வாழ்ந்து கெட்டார்கள் என்பதாக அப்புள்ளார் அருளி செய்வார் என்று சுவாமி தேசிகன் ரகசிய பிரசாரத்திலே சாதித்துள்ளார். எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்டு தம்மளுடைய ஒரு நீச்சமான இருக்கிற நிலையையும் கண்டு யார் எம்பெருமானை அணுகாமல் தூர போகிறார்களோ அவர்கள் எல்லோரும் வாழ்ந்து கெட்டவர்கள் என்று சொல்ல வேண்டும். எம்பெருமான் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்ததே அவனை அணுகுவதற்காகத்தான். அப்படி இருக்கச்சே அவன் கொடுத்த சரீரத்தை கொண்டு அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவனுக்கு அர்ச்சனை செய்து அவனுக்கு பூஜனை செய்து பலனை அடைவது போக நாம் எங்க அவர் எங்கேன்னு சொல்லி தூர போறதுன்றது ரொம்ப அது எளப்பமான விஷயம் என்பதாக சொல்லுகின்றார். இதையும் ஒரு திருஷ்டாந்தமா யாரெல்லாம் இப்படி தூர போறாளோ அவளை பத்தி சொல்றார். மெச்சசூரிகள் அனுபவிக்கும் பெருமாளை நாம போய் எப்படி அனுபவிக்கிறதுன்னு நினைக்கிறாளாம். இது தார்மிகர் வைத்த தண்ணீர் பந்தலை அழிப்பாது போலே என்பதாக. வெய்ய காலத்துல ஒரு தண்ணீர் பந்தல் வச்சிருக்கு. அந்த தண்ணீர் பந்தல்ல போய் ஒரு அதிநீச்சனாக இருந்திருக்கும் ஒருத்தன் போய் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பந்தல்ல இருக்கிற தண்ணி மொத்தம் அசுத்தமா போயிடும். அந்த மாதிரி நாம் போய் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணோம்னாக்க இத்தனை பேருக்கு பெருமாள் கொடுத்துருந்தது போக அவருக்கு ஏதான தோஷம் வந்தாலும் வந்துருமோ என்னமோ ஆகையால வேண்டான்னு நினைக்கிறவா சில பேர். அது ஒரு பக்கம். இன்னொரு சில பேர் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, பெருமாளிடத்துல அத்தியந்தமான பிரீத்தியை வச்சிருக்கோம், அந்த பிரீத்தியினால தனக்கு ஏதான கெடுதல் வந்தாலும் வந்துட்டு போட்டோம், பெருமாளுக்கு ஒன்னும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவா சில பேர். லக்ஷ்மணர் எழுந்துள்ள இருக்க, இது உத்தரகாண்டத்துல நடக்கக்கூடிய நடந்த ஒரு நிகழ்ச்சி, ராமாயணத்துல சொல்ல உத்தர ராமாயணத்துல சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி.
பெருமாள் தன் அடிச்சோதிக்கு போவதற்கு போவது பத்தி யோஜனை பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு தேவகுமாரன் வரான். அந்த தேவகுமாரன் யாரு? யம தர்மராஜா தான். அந்த யம தர்மராஜாவும் பெருமாள் ராமனும் பேசிட்டு இருக்கா. அப்ப பேசச்சேயே வெளியில இருக்கிற லக்ஷ்மணரை பார்த்து சொல்லிட்ட, யாரையானா நாங்க பேசிட்டு இருக்கச்சே உள்ள விட்டையானாக்க உனக்கு பெரிய அனர்த்தம், நீ உன்னுடைய பிராணனையே விட்டுட வேண்டியதுதான், ஆகையால நீ யாரையும் அனுப்பிக்காத இருன்னு சொன்ன. அந்த சமயத்துல தூர்வாசா வந்துட்டார். தூர்வாசா வந்த உடனே இப்ப லக்ஷ்மணருக்கு பெரிய சங்கடம். ஒன்னும் தூர்வாசாவை உள்ள விடாத போயிட்டா பெருமாளையே சபிச்சிருவேன், சரி உள்ள விட்டாக்க தன்னுக்கே பிராணஹானி ஏற்பட்டு போயிடும், என்ன பண்றதுன்னு தெரியலையா. பெருமாளுக்கு ஒன்னும் ஆகாது இருந்தா போறோம், எனக்கு எதனா ஆனாலும் பரவாயில்லன்னு இவ பெருமாள் லக்ஷ்மணர் என்ன பண்ணிடறான், எதி பிரீத்திமிகாம் ராஜா எத் அனுகிராஹியதா மயி தெகிமாம் நிர்விசங்கஸ்வம் பிரதிஜாம் அனுபாலையா என்பதாக சொல்லுகின்ற. நீ நான் என்ன பண்ண முடியும், இவனை அனுப்பிச்சுதான் வைக்கிறேன், நீ அனுப்பிச்சியானா யாரையான அனுப்பிச்சியானா உன்னை கொன்னிடுவேன்னு சொல்லி சொன்னீங்க, அந்த வாக்கு நீ பரிபாலனம் பண்ணு, நான் என்னையே அழித்தாலும் எனக்கு ஒன்னும் சிரமம் இல்லை, ஆனா உமக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த தூர்வாசரை நான் அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்லி சொல்றான் லக்ஷ்மணர். அந்த மாதிரியாக சேஷிக்கு எம்பெருமானுக்கு எந்த விதமான சிரமமும் வரக்கூடாதுன்றதுக்காக அகன்று போபவர்களும் சில பேர் இருக்கா. அவா விஷயத்துல பெருமாள் என்ன பண்றேன்னா, நீங்க எல்லாம் போகாதுங்கோ, உங்களுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றாராம். வினையேன் வினை தீர் மருந்தானாய் விண்ணோரு தலைவா கேசவா மனை சேராயர் குல முதலும் குல முதலே மாமாயனே மாதவா சினையே தழைய மர மரங்கள் எழுமைதாய் ஸ்ரீதரா இணையாயினை எப்பேரினாய் என்று நெய்வன் அடியேனே வினையே மகாபாபம் பண்ணவன் நான். அத்தனை எவ்வளவு பெரிய பாபம் பண்ணாலும் அவ்வளவு பாபத்துக்கும் மருந்தா இருக்கிறவர் பெருமாள். வினை தீரும் மருந்தானாய் விண்ணோரு தலைவா கேசவாம் நித்தியசூரிகள் தொழுவோனாக இருந்திருக்கவன் கேசவன் என்பதாக சொல்லுகின்ற ஆசிரித்த விரோதி தரிசனம் பண்றவனாக இருந்திருக்க அவர் ஆயர் குல முதலாக இருந்திருக்கார், மாமாயனாக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான். அந்த கண்ணன் என்ன பண்ணுவேறா, கையில ஒரு பெருசா மூங்கில் கும்பு எடுத்துட்டு போவேறாம். அந்த மூங்கில் கும்பு எடுத்துட்டு போனேருனாக்க வழியில புதர் மாதிரி இருக்கும், அந்த புதர்ல சில சமயங்கள்ல பில்லு நிறைய இருக்கும், ஆனா கிட்ட போக முடியாது, போனாலும் முள்ளோட கூடயும் இருக்கும், தூரம் இதுவா இருக்கும். அந்த மாடு கஷ்டப்பட்டு மேயுமாது, மேயச்சு கண்ணன் என்ன பண்ணுவேறான், அந்த புல்ல அந்த கொம்பால தழைச்சி கொடுப்பேறான், தழைச்சி கொடுத்தா அது வாயில பட்டுடும், அது பட்டதுன்னா பிடிச்சி அது மேய்ஞ்சிடும். அது அந்த மாதிரி ஆசிரித்தாளிடத்துல வாத்சல்யமுடையோட இருந்திருக்கிற எம்பெருமான் நாம பாபம் பண்ணிருக்கோம்னு சொல்லி நாம தூர போனோமானா கூட நீ பண்ணின பாப்பம் மொத்தத்துக்கும் என்கிட்ட மருந்து இருக்கு, நீ விசாரப்படாத, என்கிட்ட வான்னு அழிச்சிட்டு போறவராக இருந்திருக்க பெருமாள் என்பதாக சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ஒரு லௌகிக திருஷ்டாந்தத்தை சொல்லி பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், தயாதேவனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை சொல்கின்றார். லௌகிக திருஷ்டாந்தம் என்ன? சகருண லௌகிக பிரபு பரிகிரக நிகிரகோ நியதி உபாதி சக்கர பரிவிருத்தி பரம்பரையா. ஒரு ராஜா இருந்திருக்கான், ஒரு பிரபு இருந்திருக்கான். அந்த பிரபுவாக இருந்திருக்கிறவன் நமக்கு கருணை உள்ளத்தோட இருந்திருக்கவன் அவன். அவன் நமக்கு அனுகூலமாக இருந்திருக்கான். அனுகூலமாக இருக்கச்சே அனுகூலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது அனுகிரகம் பண்றதுக்கோ அல்லது நிகிரகம் பண்றதுக்கோ என்ன காரணம்ன்றத நம்ம யோசனை பண்ணோம்.
நாம ஏதானா ஒரு துளியான அவனுக்கு அனுகூலமாக நடந்து கொண்டோமானால் அவன் நமக்கு அனுகிரகம் பண்றான். துளி அதாவது ரொம்ப ரொம்ப விபரீதமா நடந்து கொண்டோமானால் அவன் நமக்கு நிகிரகம் பண்றான். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் உபாதி, இதுதான் ஒரு நியதியாக காரணமாக கொண்டு ஒரு பிரபுவனுடைய அனுகிரகத்துக்கோ அல்லது நிகிரகத்துக்கோ உலகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் பாத்திரம் ஆகிறார்கள் என்று ஏற்படுகிறது. இதையே அப்படியே பெருமாளுக்கும் திருவேங்கடமுடையானுடைய தயாதேவிக்கும் அதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கணும், அதை சொல்லி பார்க்கணும். அதை பார்த்தோம்னா எப்படி இருந்துட்டு இருக்கோம். ஸ்ருதிமிதம் ஸ்ருதிமித சம்பதி த்வயி கதம் பவிதா விநாயகம் ரிஷபமஹீதரேச கருணே விதரங்கயதாம். இதுல இருந்து நிச்சயம் செய்து கொள்ளட்டும், நியத்தியும் விதரங்கயதாம் அப்படின்னா ஒரு சாதாரணமா நாம யார் யாரெல்லாம் எம்பெருமானுக்கு ஒரு துளி உண்டு அனுகூலமாக இருந்தாலும் போறோம், அந்த துளி உண்டு அனுகூலத்தை கொண்டு நமக்கு அனுகிரகம், விசேஷமான அனுகிரகம் பண்ண போறார். நாம எப்பவுமே எம்பெருமான் விஷயத்துல அபராதியாக இருந்தால்தான் அப்பதான் வந்து நம்ம விஷயத்துல நிகிரகம்ன்றது வரப்போறது, மீதி சமயத்துல நிகிரகம்ன்றது வரவே போறதில்லை. இதுதான் உலக இயற்கையில நடக்கிற மாதிரிதான் நடக்கிறதே தவிர வேற எதுவும் கிடையாது. நீங்க எந்த விதமான சந்தேகமும் பட வேண்டாம். நாம அதிநீச்சாளாக இருந்துட்டு இருக்கோம், நேற்று வரைக்கும் தப்பு பண்ணிருக்கோம், இன்னைக்கும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு தப்பு பண்ண மாட்டோம்னு கேரண்டி இல்லை. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கச்சே நமக்கு போய் அனுகிரகம் பண்ணுவாரா அப்படின்னா, உன்னுடைய காரியங்கள்ல ஒரு அல்பமான ஒரு மூலையில இருந்ததுன்னா அந்த அல்பமான விஷயத்தை கொண்டு பெருமாள் அனுகிரகம் பண்ண போறார் என்பதாக சொல்லுகின்றார். பெருமாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராமராவண யுத்தம் நடக்கிறது. முதல் நாள் பாக்குறான் யுத்தத்துல சண்டை போடுறான் ராவணன். அந்த சண்டை போட்ட உடனே கடைசியில பார்த்தா ரொம்ப முடியாத போயிடுறது. அப்போ ராவணனுடைய தேரோட்டி ராவணன் தூர அழைச்சும் போயிடுறான். தூர அழைச்சும் போச்சே, அப்ப வெய்யறான் ராவணன் தேரோட்டிய, இப்படி எனக்கு ஒரு கெட்ட பேரை அவப்பேரை ஏற்படுத்திட்டியே, நான் ராவணன் எதிரியே ராமன் எதிர நான் சண்டை போட வேண்டாமா என்று சொன்ன. அப்ப பெருமாள் சொல்றார், நீ இன்னைக்கு ரொம்ப ஆயாசமாக இருந்துட்டு இருக்க, நாளைக்கு வந்து நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிற. அப்ப இன்னைக்கு ஆயாசமாக இருந்துட்டு இருக்க, நாளைக்கு வந்து இதுக்கு தாத்பரியம் என்ன? ஒரே ஒரு விஷயம்தான் அதுக்கு தாத்பரியம், நாளைக்குள்ள மாறினாலும் சட்சாபணம் பண்ணிட்டு செய்தாக்க அவருக்கு என்பதை சொல்றேன். அந்த பெருமாள் அபேட்சிக்கிறது என்னன்னா ஒரு அல்பமான ஒரு சின்ன ஒரு ஆனுகூல்யம் தான். அந்த சின்ன ஆனுகூல்யத்தை கூட இவன் பண்ணாதவனாக இரு மகாபராதம் பண்ணவாளுக்கு தான் சிக்ஷை. அந்த ராவணன் பால் என்னது மகாபராதம், பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தது இருக்க அது மகாபராதம், அதுக்குதான் சிக்ஷையே தவிர அல்பாபராதத்துக்கெல்லாம் சிக்ஷையே கிடையாது. அப்படி அந்த பெருமாள் விஷயத்திலையும் நாம சேர்த்து பார்க்கணும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும், கிருண்யகசிப்பு விஷயத்திலையோ சிசுபாலன் விஷயத்திலையோ எல்லா விஷயத்திலையும், அந்த சிசுபாலன் விஷயத்துல கூட கடைசியில பெருமாள் பண்ணது அனுகிரகம் தான். அவர் 108 வாட்டி பெருமாளை விசாரணா கூட அவ்வளவு விஷயங்களையும் கேட்டுட்டு அவனுக்கு நட்டத்தை கொடுக்கல, அவனுக்கு பெருமாள் இது. அப்போ அவன் ஆர்திராபராதியா இருந்துட்டு இருக்கவனுக்கு கூட பெருமாள் அனுகிரகம் பண்றேன்னாக்க, நமக்கு எங்கேயான ஒரு மூலையில ஒரு அல்பமான ஒரு சுக்ருத்தம் ஆனுகூல்யம் பெருமாளுக்கு ஆனுகூல்யம் கணக்கு இருந்ததுன்னாக்க கண்டிப்பா நமக்கு அனுகிரகம் பண்ணதான் பண்ணுவார். உலகத்துல இருக்கிற ராஜாவே இந்த காரியம் பண்ணச்சே, நமக்கு பெருமாளை கேட்கணுமா என்று ஒரு கேள்வி. இந்த அல்பமான ஒரு சுக்ருத்தினால நமக்கு வரக்கூடிய பலன் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். இந்த அல்பமான சுக்ருத்தினால நமக்கு வரக்கூடிய பலன்றது ஆச்சாரிய கட்டாட்சத்தினால வருது. அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைப்பதற்கே அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் வேணும். அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தோட மாத்திரமில்ல,
சத்துக்களோட ஒரு சம்பாஷணம், சத்துக்களோட ஒரு சேர்றது, ஒரு எதிர்ச்சா சுகிருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுகிருத்தம். அதாவது நாம் இதை பண்ணணும், இது தர்ம காரியம் அப்படின்ற எண்ணம் இல்லாமலே தானா அது தர்ம காரியமா அமையிறது. அந்த எதிர்ச்சா சுகிருத்தம் இவைகளுடைய ஒரு சேர்க்கையினால நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படுறது. அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டுடுத்துனாக்க இனிமே விசாரப்படவே வேண்டியதில்லை. ஆச்சாரியனிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சிட்டோம்னா ஆச்சாரியன் நமக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் அவர் செய்து விடுகிறார். ஆகையால நாம பண்றதுன்றது இருக்க ஒரு அல்பமான ஒரு விஷயம். அந்த அல்பமான ஒரு ஆனுகூல்யத்துக்கே மிகப்பெரியதாக இருந்திருக்கிற சீவை குண்டம் வரைக்கும் போகும்படியான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாள் தயாதேவி. இதுதான் முக்கியம். நமக்கு சிரமம் வருதுன்னு காரணம் என்ன அப்படின்னா இவ ரெண்டு பேரிடத்துலயும் அபச்சாரப்படுறதுனாலதான் கறக்குது. இது உலகத்துல இருக்கிற நியத்தி. அந்த நியத்தி தான் பெருமாளுக்கும் அப்ளை பண்ணணும். அந்த பெருமாளுக்கு அந்த நியத்தியை பிரகாரம் பார்த்தோம்னாக்க நமக்கு அனுகிரகமும் பண்ற, அவருடைய நிகிரகத்துக்கும் பாத்திரமாக ஆயிடுறோம். தவறு செய்தவுமானால் அதற்கு கண்டிப்பா பார்க்கணும், தவறு செய்தவுமானால் என்பதாக. அப்படி இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அவரை நாம எப்படி அணுகிறது, நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு அதாவது இவ்வளவு பாப்பியா இருந்துருக்கோமே, அந்த மாதிரி இன்னும் பாப்பம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணவும் போறோம், அயல் நாம எப்படி அணுகிறதுன்னு எல்லாம் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்தை அணுகுவதுதான் யுக்தம் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி அருளி செய்கின்றார். அகலில் அகலுவன், அணுகில் அணுகுவன். இது ஆழ்வாருடைய பாசுரம். நாம தூர போனோமானாக்கா அவரும் தூர போயிடுவே, நாம கிட்ட போனோமானாக்கா அவரும் கிட்ட வருவே. இதுதான் பெருமாள் பண்ற காரியம். நாம அதுதான் இந்த இடத்துல சொல்ற, நீ கொஞ்சம் போறும் ஆனுகூல்யத்தை காண்பிச்சியானா கூட பெருமாள் உனக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணுவார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாவதற்கு நாமும் சின்னதாக இருந்திருக்கிற ஒரு அனுகூலமான ஒரு விஷயத்த, அதாவது எம்பெருமானுக்கு பிரீத்தி ஏற்படக்கூடியதாக இருந்திருக்கிற விஷயத்தை அவனுடைய ஆஜ்ஞா கைங்கரியங்களை விடாமல் செய்து திருவேங்கடமுடையானுடையவும் தயாதேவியினுடையவும் அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.